ஃப்ரெண்ட்ஸ், எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸை ஒரு மிக்சிங் பவுலில் கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 50 ml காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இது ஒரு அரை டம்ளர் இருக்கும். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தெளித்து லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இப்படி லைட்டாக பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா கரெக்டாக அரை டம்ளர் பால் எனக்கு தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு மாவு தலை தலன்ட்டு இருக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது குலாப்ஜாம் ரொம்பவே மணமாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம கையில் மிக்ஸ் பண்ண பாத்திரத்தில் எதுலையுமே ஒட்டாமல் வந்திருக்கு. 10 நிமிஷம் இருக்கட்டும் ஒரு சைடு. வேறொரு பாத்திரத்தில் ஜீரா பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 2 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். அதே 2 கப்புக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஜீனியெல்லாம் நல்லா முங்கிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு நல்ல மணத்தை கூட்டுறதுக்காக நம்ம 3 ஏலக்காவை இப்படி தட்டி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்ல ஜீனியெல்லாம் கரைஞ்சி வரணும். ஜீரா பாகு வந்து நமக்கு இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு பிசுபிசுப்பு தன்மை மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா நம்ம இதில் லெமன்லாம் பிழிஞ்சி விடணும், கட்டி பிடிக்காத அளவுக்கு. அதனால் நம்ம இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு லெமன்லாம் பிழிஞ்சி விட தேவையில்லை. மாவு பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் ஊறி வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். உருட்டும் போது அது வந்து கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டுங்க. அப்போ தான் சைடு வெடிப்புகள்லாம் இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள், நல்ல முழு முழுன்னு உருட்டி எடுத்துட்டோம். எல்லாமே பிளேட்டை அடுக்கியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஒரு அகலமான கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து மிதமான ஹீட்டில் இருக்கணும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உருண்டைகளை போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம போடும்போது இருந்த சைஸை விட இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. உருண்டையாக போட்டு உங்களுக்கு வெடிக்குதுன்னா இதை மாதிரி நீலவாக்கில் உருட்டி போடுங்க. இது வெடிக்கவே வெடிக்காது. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டியை வச்சு எல்லா பக்கம் இப்படி பண்ணிங்கன்னா எல்லா சைடும் ஒரே கலரில் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா ஒரு சைடு நல்ல கலர் மாதிரி இருக்கும், ஒரு சைடு வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். ஜீராப்பாக ஆறி போயிருந்துச்சுன்னா அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஜீராப்பாக விட்டுடலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குலோப்ஜாம் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். தீபாவளிக்கு பலகாரம் செய்யவே டைம் இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க. இந்த இன்ஸ்டன்ட் குலோப்ஜாம் மிக்ஸை வாங்கி செஞ்சீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், எல்லா ஜீராப்பாகும் நல்லா உறிஞ்சி நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டு குலோப்ஜாம் ரொம்பவே ஜூஸியாக நமக்கு கிடச்சிருக்கு. என்ன தான் நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலும் பசங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அம்மா செஞ்சதுன்னு சொல்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இந்த மாதிரி குலோப்ஜாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.